ஒரு முக்கிய கூற்று மனிதனுக்கு எக்காலத்திலும் புதிராகவே விளங்குகிறது. தன்னுடைய உறவுகளைக் கொண்டு அளவற்ற சுகத்தையும் துக்கமற்ற நிலையையும் எவ்வாறு அடைவது எனும் கேள்வி. தமது சுற்றமும் சூழலும் தமக்கு என்றும் உற்ற ஆனந்தத்தை தந்துள்ளதா? சிந்தியுங்கள். மனித வாழ்வானது உறவுகளோடு பின்னி பிணைந்தது. உற்றார் உறவினரோடு அது பெரும் தொடர்பு கொண்டுள்ளது. ஆகையால் சுகமும் மனித உறவுகளோடு தொடர்புடையதென்பது உண்மையே. அவ்வாறு இருந்தும் ஏன் சுகத்திற்கு பதிலாக துக்கத்தை மானிடன் பெறுகிறான்? எதற்காக குழப்பமும் போராட்டமும் உறவுகளிடமிருந்து துவங்குகிறது? அதை சிந்தித்ததுண்டா? ஒருவரின் மேலான எண்ணங்களை உறவினரான இன்னொருவர் புரிந்து கொள்ளாத நிலை வரும்போது, முழு மனதோடு அதை ஏற்காத போது போராட்டம் துவங்குகிறது. அந்நிலை அதிகரிக்க அதிகரிக்க போராட்டமும் வலுக்கிறது. அடுத்தவர் எண்ணங்களை ஏற்றால் சுகம் அங்கு பொங்கும். இது சத்திய வார்த்தைகள். அலைபாயும் தனது எண்ணங்களுக்கு மனிதன் கடிவாளமிட்டு மற்றவர் மாற வேண்டும் எனும் பிடிவாத எண்ணத்தை விடுத்து அடுத்தவர் நலனுக்காக தன்னை மாற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்டானேயானால், அதன் பிறகு அவன் உயிர்வினை பெறுவதோடு உறவுகளுக்கிடையிலும் ஆனந்தம் பெருகும். அந்த வகையில் சுற்றத்தாரை ஸ்வீகரிப்பதல்லவா சுகத்திற்கான மார்க்கம்? சிந்தித்து செயலாற்றுங்கள்.